இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் முக்கியமான ஒரு அரசியல் தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அணியுடைய முக்கிய புள்ளிகள் இருவர் சமீபத்தில் டெல்லியில் முகாமிட்டு சில முக்கிய சந்திப்புகளை மேற்கொண்டனர் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. அதிமுகவில் நிலவி வரக்கூடிய மோதல் சூழ்நிலையில் பாஜக தலைமையின் ஆதரவை பெறுவது யார் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே பெரும் போட்டியே நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாஜக தலைமை தங்களுக்கு வசதியாக ஒரு பன்னீர்செல்வத்தை நினைத்தாலும் நிர்வாகிகளின் செல்வாக்குக்கு எடப்பாடி பழனிசாமி இருப்பதுனால வெளிப்படையாக எந்த ஆதரவையும் தெரிவிக்க மறுத்தும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனக்கு நெருக்கமான மணியான மாஜிக்கள் இருவரை டெல்லிக்கு அனுப்பியதாகவும் அங்கு அவர்கள் சில மேலிட புள்ளிகளை சந்தித்து விட்டு திரும்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கில் தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் பொதுக்குழு செல்லாது அப்படின்னு தீர்ப்பளித்திருந்தாங்க. இந்த தீர்ப்பை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடும் செய்தாங்க. இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் ஜூலை 11 நடத்த பொதுக்குழு செல்லும் அப்படின்னு தீர்ப்பளித்து தனி நீதிபதியின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்டாங்க. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய போகிறாங்க ஓ பன்னீர்செல்வம் அணியினர். டெல்லியின் ஆதரவை பெறுவதில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே கடந்த 2 மேலாக பெரும் போராட்டமே நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே தலா ஒரு முறை டெல்லி சென்று திரும்பியும் இருக்காங்க. பிரதமர் மோடி சென்னை வந்தபோதும் கூட இருவரும் தனித்தனியாக சந்திக்கவும் முயன்றாங்க. பிரதமர் சென்னை வந்தபோது ஓபிஎஸ்க்கே கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்ததாகவும் பார்க்கப்பட்டதுங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களான முன்னாள் அமைச்சர்கள் சிலரது வீடு அலுவலகங்களிலையும் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றதற்கு பின்னணியிலையும் டெல்லியின் கை இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டுச்சு. இதற்காகவே டெல்லியில் முட்டி மோதி பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி. எம்பிக்களும் அங்கு மேலிட புள்ளிகளிடம் எடப்பாடி தரப்பு தகவலை கொண்டு சேர்த்த வண்ணம் இருந்தாங்க. ஓபிஎஸ் மகனும் எம்பியுமான ரவீந்திரநாத் பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர்களிடம் தொடர்ந்து தொடர்பில் இருந்து தங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த முயன்றார். அதற்கு டெல்லியின் கண் அசைவும் கிடைத்திருப்பதாகவே கூறப்பட்டது. டெல்லியின் சைகையை தொடர்ந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் இணைவதற்கான வேலைகளை தீவிரப்படுத்தியிருப்பதாகவே சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமான 2 முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் சில நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு முகாமிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய புள்ளிகள் சிலரை சந்தித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சந்திப்பு ரகசியமாகவே ஏற்பாடும் செய்யப்பட்டிருப்பது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அனுப்பியது ஓபிஎஸ்க்கு எதிரான மோதல் விவகாரம் தொடர்பாகவா அல்லது இபிஎஸ் மற்றும் அவரது தரப்பு மாஜிக்களை நெருங்கும் வழக்குகளில் இருந்து ரிலீஃப் பெறுவது தொடர்பாகவா என்பது தெரியல அப்படின்னு கிசுகிசுக்கிறாங்க தலைநகர் வட்டாரத்தினர். காரணம், டெல்லி சென்ற இருவருமே இந்த வழக்கு சிக்கல்களில் சிக்கியிருப்பவர்கள்தான்.